அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பிக் பாஸ் ஷோ. எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுங்க, தவறல்ல, அது உங்களுடைய பொழுதுபோக்கான அம்சம். ஆனாலும் நம்ம பேசப்படப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கு, அதுதான் கதிராமங்கலம். அதை பற்றி யாரும் பேசுறதில்லை என்பது தான் என்னுடைய வருத்தம். அந்த வருத்தத்தை தான் ஒரு கவிதையாக்கியிருக்கேன். கேளுங்க, அந்த வருத்தம் உங்களுக்குள்ளும் இருந்தால் இந்த காணொளியை கட்டாயம் பகிருங்கள், இது உங்களுடைய கடமை. இல்லை என்றால் கண்டும் காணாமல் விட்டு செல்லும். நன்றி. கவிதை சொல்றேன், இல்லை இல்லை, என் புனரலை சொல்கிறேன், கேளுங்க. கதிராமங்கலம் கதறல், கதிராமங்கலம் கதறல், காதுக்கு கேட்கலையா? ஓவியாவை நினைப்போனே இதை நினைச்சி பார்க்கலையா? சோர்வோடு நிலத்த ஒருவன் கூறு போட்டு கொண்டிருக்க, சோர்வோடு நிலத்த ஒருவன் கூறு போட்டு கொண்டிருக்க, குசும்பு பேச நிகழ்ச்சிய பார்த்து ஏண்டா நின்றிருக்க. அப்பனோட கோவணத்தை, அப்பனோட கோவணத்தை அயலொருவன் வந்துருக, அதையெல்லாம் மறந்து நீ ஓவியாவுக்காய் நின்றுருக. மீத்தேனையும் ஈத்தேனையும் மட்டுமா எடுக்கிறான், மீத்தேனையும் ஈத்தேனையும் மட்டுமா எடுக்கிறான், உணவு தரும் பூமியின் உயிரையல்லவா எடுக்கிறான். வாழ்வாதாரம் ஒரு பக்கம் வாடிக்கொண்டு இருக்குதடா, வாழ்வாதாரம் ஒரு பக்கம் வாடிக்கொண்டு இருக்குதடா. வலைதளம் முழுவதிலும் வம்பு பேச நிகழ்ச்சி ஏண்டா, வாழ்வாதாரம் ஒரு பக்கம் வாடிக்கொண்டு இருக்குதடா, வலைதளம் முழுவதிலும் வம்பு பேச நிகழ்ச்சி ஏண்டா. குசும்பு பேச நிகழ்ச்சியை கொண்டாடுவதை நிறுத்து, குசும்பு பேச நிகழ்ச்சியை கொண்டாடுவதை நிறுத்து, கதிராமங்கலம் பிரச்சனையை கணனியெங்கும் நீ பொறுத்து. காலைக்கு கூடிய கூட்டத்தை கதிராமங்கலத்துக்கும் கூடவை, காலைக்கு கூடிய கூட்டத்தை கதிராமங்கலத்துக்கும் கூடவை, விவசாயிகளின் குமரலை விஞ்ஞான ரீதியை அதிரவை. தடுமாறி போவோனே தயவு செய்து திரும்பி வா, தடுமாறி போவோனே தயவு செய்து திரும்பி வா, கதிராமங்கலம் காத்திட கைகோர்ப்போம் விரைந்து வா என்றும் எழுத்தாணி முறையில் கவிஞர் செந்தமிழ்தாசன். தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன். நன்றி.